குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ஃப்ரோஸ் ராசு ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆர்மன் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் ஆர்மன் மோஷன் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, இட்ஸ் இஸ் அ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு, தான் பார்ட்டிகல். அது வந்து சர்க்குலர் பாத்தில் ஒரு பாயிண்ட்டு ஓன்ற பாயிண்ட்டை பொறுத்து சுற்றிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெர்டிகல் பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கும்போது இங்கே, இங்கே வந்ததுனா இங்கே, இங்கே இருக்கும்போது இங்கே, இங்கே இருக்கும்போது இங்கே. ஸோ மேலே இருந்த இது வந்து மோஷன் வந்து கீழே வருது. மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகும்போது மறுபடியும் மேலே போகும். அதாவது ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்கும்போது அதை வந்து வெர்டிகல் பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணனா, இட் வில் கன்வெர்ட் இன் டு எ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். அந்த மாதிரி மோஷன் தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம ஒரு பாப் கட்டி தொங்க விட்டோம் வச்சிங்களேன், ஆட்டி விட்டோன்னா இங்கே எங்கேயும் ஆடிட்டுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பண்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நம்மளோட ஆக்சிலேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நேர் தகவலில் இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஒரு மோஷன் வந்து சிம்பிள் ஆர்மி மோஷன் இல்லையா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்குன்னா, இனிய மோஷன் வென் ஆக்சிலேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் ஆர்மி மோஷன் சொல்லுவாங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து ஏ சைன் ஒமேகா டி. அதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ இது ஒமேகா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஆக்சிலேஷன் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்போ மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இதில் வந்து ஏ ஒமேகா சைன் ஏ சைன் ஒமேகா டீன்றது வந்து ஏ சைன் ஒமேகா டீன்றது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்னு தெரியும். ஸோ எக்ஸை மாத்திரம் இப்போ நமக்கு ஆக்சிலேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது வரும். இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட். அதே போல் மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒமேகா. மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ரொட்டேஷன் ஃப்ரீக்வன்சின்றது வந்து இட் இஸ் 2π T இல்லை 2π டைம்ஸ் ஆஃப் மியூ ரேடியன் பர் செகண்ட் சொல்லுவாங்க. டைம் பீரியட்னா இன்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் டைம் பீரியடு. அப்போ இது வந்து மியூ வந்து தலகில திருப்பி போட்டால் 2π/ஒமேகா செகண்ட். ஃப்ரீக்வன்சினா வந்து என்னென்னா, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் எத்தனை சைக்கிளில் சுற்றுது அப்படின்றது பார்க்கலாம். இது 1π T. இப்போ வந்து டைம் பீரியட்னா, டைம் பீரியட்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் மோஷனுக்கு எவ்வளோ நேரம், நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இங்கே ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது டைம், அது மெஷர் பண்ணால் டைம் பீரியட். அதே எத்தனை சைக்கிள் ஒரு செகண்டில் எத்தனை ரவுண்ட் வருது, 10 ரவுண்ட் வரலாம், 20 ரவுண்ட் வரலாம், அது வந்து கண்டுபிடினா அது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். இது 1π டைம் பீரியட், இது ω/2π. இது எல்லாமே மூணு ஃபார்ம்லாம் ஒன்றா ஞாபகம் வச்சு, ω=2π/T. இதில் 1π Tன்றது 1π Tன்றது இட் இஸ் மியூ டைம். ஸோ அதனால் 1π Tன்றது மியூன் போட்டிருக்கோம். டைம் பீரியட்னா 1π μ, மறுபடியும் டைம் பீரியட்னா 1π μ. அப்போ இதை வந்து 2π/ஒமேகா, இது ω/2π. ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே ஒரு ஃபார்ம்லா தான். ஆனால் வந்து ஒரு ஃபார்ம்லா வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆறாக பார் விரியுது. ω=√ K/m இல்லாட்டி √G/L அப்படின் கூட சொல்லலாம். இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சர்க்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா. டைம் பீரியட் வந்து இப்போ ஒமேகாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா, 2π√ இங்கே ஒமேகா வந்து G/L இல்லையா, அப்போ L மேலே வந்துடும், ஜி கீழே வந்துடும். இல்லாட்டி வேறு மாதிரி கூட வரணும், இது வந்து எம் வந்து கே வந்து கீழே இருக்கும், எம் வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ இதிலேருந்து இந்த ரிலேஷன் நம்ம கொண்டு வரும், அதை எல்ல 4 மடங்கு அதிகப்படுத்தினா டைம் பீரியட் 2 மடங்கு அதிகமாகும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, எல்லு வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இது 4 மடங்கு அதிகப்படுத்தினா இது 2 மடங்கு அதிகமாகும்னு தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்லையும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சிம்பிள் ஆர்மி மோஷனில் ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ரிலேஷன் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் வெலாசிட்டி தெரிஞ்சுக்கிறோம், அப்போ ஆக்சிலேஷன், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியட் வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இப்போ டைம் பீரியட் வந்து லென்த்தோட எவ்வளோ ரிலேட் ஆகிருக்கும் கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி டைம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.